Hi students, today we are going to discuss about one important question in 12th standard, especially from 9th lesson. N-type semiconductor. எத்தனை பார்த்துருக்கோம் இது? செமிகண்டக்டர்ஸ்ல ரெண்டு இருக்கு, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இது ரெண்டுமே லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்னா பியூர் செமிகண்டக்டர்ஸ், அதுல எந்த இம்பியூரிட்டிஸ் டாப்பன்ஸ் வேற எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கவே ஆட் பண்ணிருக்காரு, அப்படி இருந்தால் இன்ட்ரின்சிக். Then extrinsic semiconductors, இது வந்து one of the extrinsic semiconductor அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா இம்பியூரிட்டிஸ் ஆர் ஆடட், ஐ மீன் டோபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பியூரிட்டிஸ்னா அடிஷனல் ஆட்டம்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணிருப்போம், ஆட் பண்ணிருப்போம். சோ அதுல ரெண்டு டைப் இருக்கு, ட்ரை வேலண்ட் அண்ட் பென்டா வேலண்ட். ட்ரை வேலண்ட்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். பென்டானா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். Then what about semiconductor? 4 valence. அப்ப இது கூட ஆட் பண்ணக்கூடிய இம்பியூரிட்டிஸ் ஆர் டோபன்ஸ் எப்படி இருக்கணும்னா, செமிகண்டக்டரோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட அதிகமாவோ அல்லது கம்மியாவோ இருக்கணும். எதுக்காக? In order to increase the electrical conductivity. ஓகேவா? So anyway, so n type semiconductor. அப்ப n type என்னது? Penta தான் n type. Tri வந்து p type. So first n type semiconductor. அப்ப yes, n type extrinsic semiconductor. ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் ஒரு செமிகண்டக்டர் எக்ஸாம்பிள் ஜெர்மானியம் வச்சுக்கோங்க. ஜெர்மானியம் இது ஒரு செமிகண்டக்டர், ஜெர்மானியம். ஓகேவா? கீழே எழுதிருவோம் ஜெர்மானியம். நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், ஜெர்மானிய ஆட்டம்ஸ் ஏகப்பட்டது இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் தேர். நான் என்ன பண்றேன், இதுல இந்த இம்பியூரிட்டிஸ் என் டைப் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, என் டைப் ஆட்டம்ஸ்னா பென்டாவேலன்ஸ், 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம், பிஸ்மத் சொல்லலாம், பிஸ்மத் ஆகும். அப்ப இந்த இடத்துல இந்த இடம் காலியாகும், இந்த இடத்துல பிஸ்மத் வரும், இதெல்லாம் வந்து பிஸ்மத். அப்ப இந்த இடத்துல இருந்து எங்க போச்சு, இந்த இடத்துல வந்துச்சு, இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் வந்திருக்கும், இதெல்லாம் ஜெர்மானியம். அப்ப பிஸ்மத் வந்து ஜெர்மானியத்தை ரீப்ளேஸ் பண்ண ஜெர்மானியத்துக்கு இடையில வரும். ஓகேவா? சரி அப்படின்னு பாப்போம். அப்ப பிஸ்மத் இங்க இருக்கு, நான் எழுதுறேன் பிஸ்மத். பிஸ்மத்துக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். 1, 2, 3, 4, இது அடிஷனல் 5. இந்த பிஸ்மத் வந்து யார ரீப்ளேஸ் பண்ணி உட்கார்ந்துருச்சு, ஜெர்மானியம் என்கிற அந்த லாட்டிஸ் சாலிட்ல இருக்கக்கூடிய சம் ஆஃப் த ஜெர்மானிய ஆட்டம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துச்சு. அப்ப ரீப்ளேஸ் பண்ண அந்த ஜெர்மானிய ஆட்டம்ஸ் எங்க இருக்கும்னா, இந்த பிஸ்மத் இருக்கிறதுக்கு ஏதர் ஆர் சைட்ல இருக்கும். அப்ப இந்த சைடும் இருக்கலாம் ஜெர்மானியம், இந்த சைடும் இருக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இங்க இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப ஜெர்மானியத்துல வந்து எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 4. அது ஜெர்மானி நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, சிலிகான் சூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே செமிகண்டக்டர் எக்ஸாம்பிள். சப்ப 4 ஜெர்மானி, 1, 2, 3, 4. இதே மாதிரி ஜெர்மானியம், 1, 2, 3, 4. கரெக்டா? ஜெர்மானியம் 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்கேயும் ஜெர்மானியம் இப்படி எடுத்துக்கலாம், 1, 2, 3, 4. இந்த ஜெர்மானியத்துக்கு 1, 2, 3, 4. இப்ப என்ன நடக்கும் பாருங்க, இந்த ஜெர்மானிக்கு அதே மாதிரி 4 இருக்கும் இல்லையா, 1, 2, 3, 4. அப்ப ஜெர்மானியமோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் பிஸ்மத்தோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, அந்த பாண்ட தான் என்ன பாண்ட் சொல்லுவோம் அப்படின்னா கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் கோவேலன்ட் பாண்ட் 2. So this is the third covalent bond. Third அப்படி எல்லாம் கிடையாது, வரிசை எல்லாம் கிடையாது, எப்படியா எடுத்துக்கலாம். So 1, 2, 3, and here 4. அப்ப ஒரு பிஸ்மத்தை சுத்தி எத்தனை பாண்ட் கிரியேட் ஆகுது, 1, 2, 3, 4. இதெல்லாம் வேற, இது இந்த ஜெர்மானியத்துக்கு கிடையாது வரக்கூடியது, இது எப்படி போயிட்டே இருக்கும், இந்த பாண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், சோ அது வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ நிறைய ஜெர்மானிய ஆட்டம்ஸ் அப்படி வரும். ஓகே, எனிவே, சோ அப்ப ஒரு பிஸ்மத்துல 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, 1, 2, 3, 4, 5. ஆனா அதால எத்தனை பாண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, பிஸ்மத்தால 4 தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அது ஆட் பண்ணிருக்கக்கூடிய செமி கண்டக்டருக்கு வந்து 4 தான் இருக்கு.
செமிகண்டக்டர் ஜெர்மானியம் தானே, அப்ப 1, 2, 3, 4. அப்ப பிஸ்மத்தால 4 பாண்டுகள் கிரியேட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஒரு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். இது ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான், யார் சைட்ல இருந்து வந்தது அப்படின்னா பிஸ்மத் சைட், ஏன்னா அதுக்கு வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னா லூஸ்லி பேக்ட், லூஸ்லி பேக்ட் வித் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் கூட லூஸ்லி பேக்டா இருக்கும், ரொம்ப நெருக்கமா இருக்காது, அப்ப அது ஃப்ரீயா இருக்கும். அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு மெட்டீரியல் எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து ரெண்டு பேண்ட சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒண்ணு வந்து என்னது வேலன்ஸ் பேண்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வேலன்ஸ் பேண்ட வந்து பிபின்னு எழுதிருவோம். இன்னொன்னு வந்து கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஓகேவா. வேலன்ஸ் பேண்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும், நம்ம எனர்ஜி கொடுக்காமலே வேலன்ஸ் பேண்ட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸ் பேர் தான் என்னது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். எக்ஸாம்பிள் 5 போட்டிருக்கேன், ஓகேவா. சோ அப்ப வேலன்ஸ் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்காது. இந்த ரெண்டு கிடையாது கேப்புக்கு பேர் தான் ஃபார்ம்ட் அண்ட் எனர்ஜி கேப். ஃபார் செமிகண்டக்டர், சப்போஸ் நீங்க ஜெர்மானியம் யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அதோட ஃபார்ம்ட் எனர்ஜி கேப் வேல்யூ, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, என்ன வேல்யூ சொல்லுங்க, 0.7 எலக்ட்ரான் வோல்ட். இதே சிலிக்கான் யூஸ் பண்ணீங்கன்னா எஸ் 1.1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, எனிவே விஷயத்துக்கு வருவோம். சோ அப்ப வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் 5 இருக்கா, 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கா, இந்த ஃப்ரீ எலக்ட்ரானால இன்னொரு பாண்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா வேற எந்த சைட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் கிடையாது செமிகண்டக்டர் சைட்ல இருந்து. அப்ப இந்த எலக்ட்ரான் எப்படி இருக்கும்னா லூஸ்லி பேக்ட் வித் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் கூட ரொம்ப லூஸா இருக்கும், ரொம்ப க்ளோஸா இருக்காது. அப்ப இது என்ன ஆகும், வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எப்போ அங்க போகுது அப்பதான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் போனாலும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எங்க போகணும், கண்டக்ஷன் பேண்ட் போனாதான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு எனர்ஜி, இது ஒரு எனர்ஜெட்டிக் வேலன்ஸ் எலக்ட்ரான், வேற எந்த பாண்டும் கிரியேட் பண்ண முடியாதனால இது என்ன ஆகும்னா வேலன்ஸ் பேண்டை விட்டு மேல போகும், ஆனா கண்டக்ஷன் பேண்டுக்குள்ள நுழையிறதுக்கான எனர்ஜி இருக்காது. எங்க இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட், பிலோ இந்த லெவல்ல இருக்கும். இந்த லெவலுக்கு ஒரு பேர் இருக்கு, ஃபெர்மி லெவல் அல்லது டோனார் எனர்ஜி லெவல். என்ன எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து அங்க கொடுக்குது, கொடுக்கறதுனால என்னது டொனேட் பண்றது, அதனால இந்த எனர்ஜி லெவல் பேர் டோனார் எனர்ஜி லெவல். அப்ப இந்த எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கு, இந்த எலக்ட்ரான் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நிற்கும், ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட் ஆர் ஜஸ்ட் பிலோ ஆர் வெரி நியர் டு த ஃபெர்மி லெவல் ஆர் டோனார் எனர்ஜி லெவல்ல நிற்கும். இது வந்து என் டைப் செமிகண்டக்டர்ல வரக்கூடியது. சோ இப்படி கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என் டைப் செமிகண்டக்டர்ஸ், ஓகேவா. சோ இதே மாதிரி பி டைப்புக்கு இருக்கு. சோ இதே இது பி டைப் அப்படின்னா இது இங்க என்னது பி டைப் ஆட் பண்ணணும், பி டைப்னா பிஸ்மத் கிடையாது, பி டைப் வந்து ட்ரைவேலன்ட் ஆட்டம்ஸ், 3 வேலன்ஸ் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 3 வேலன்ஸ் இருக்கக்கூடியது எஸ் இம்ல முடியும், காலியம் அலுமினியம் இண்டியம் அப்புறம் இன்னொன்னு போரான், ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோமே, போரான் சேர்ப்போமா, போரான். அப்ப இந்த இடத்துல பிஸ்மத் வராது, போரான். போரான் வந்து பாத்தீங்கன்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான், அப்ப 1, 2, 3 இன்னொன்னு இருக்காது இல்லையா, ஜெர்மானியத்தோட இன்னொன்னு என்ன இருக்காது, போரானுக்கு இன்னொன்னு கிடையாது. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஹோல் தான் இருக்கும், எலக்ட்ரிக் ஹோல். அப்ப இங்க பாண்ட் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி, பாண்ட் கிரியேட் பண்ண என்ன வேணும், இங்க எலக்ட்ரான் வேணும். அப்ப திஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஹோல். சோ இன்சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 4 எலக்ட்ரான் இருந்தாதான் 4 பாண்ட் கிரியேட் பண்ண முடியும், அப்ப எலக்ட்ரான் இங்க இல்ல. அப்ப போரான பொறுத்த வரைக்கும் எக்ஸஸா இருக்கிறது ஹோல், ஹோல் வந்து என்ன ஆகாது அப்படின்னா மூவ் ஆகாது. அப்ப அது எங்க இருக்கும் அப்படின்னா வேலன்ஸ் பேண்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கும், இந்த இடத்திலே தான் இருக்கும். அப்ப ஒரு எலக்ட்ரான் மேல போயிருந்தால் இந்த இடம் போரா இருக்கும், அப்ப இதுல ஃபுல் மேக்ஸிமம் ஹோல்ஸ் தான் இருக்கும். அப்ப இதே இது வந்து என் டைப்பா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற எக்ஸஸ் எலக்ட்ரான் எங்க இருக்கும், நியர் த கண்டக்ஷன் பேண்ட். இதே இங்க எலக்ட்ரிக் ஹோல் எக்ஸஸா இருக்கிறதுனால எங்க இருக்கும் அப்படின்னா நியர் த வேலன்ஸ் பேண்ட். சோ இதே இது என் டைப்பா இருந்துச்சுன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு நியரா இருக்கிறது டொனார் எனர்ஜி லெவல், ஏன்னா என் டைப்ல எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லையா, டொனேட் பண்ணும். ஆனா பி டைப்புக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் இன்சபிஷியன்ட், பத்தா குறையா இருக்கு, அப்ப அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது, கொடுத்தா வாங்கிக்கும். அப்ப இது என்னது அக்செப்டர். சோ அதனால இந்த லெவலுக்கு பேரு அக்செப்டர் எனர்ஜி லெவல். அப்ப பி டைப்ல வந்து அந்த ஹோல்ஸ் எங்க இருக்கும், இந்த இடத்துல எதுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் பேண்டுக்கு ஜஸ்ட் அபவ்ல இருக்கும், கரெக்டா.
ஏன்னா அங்க நாலாவது பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு எலக்ட்ரான் இல்ல, ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கு. ஒருவேளை நீங்க எனர்ஜி இதை ஹீட் பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது கோவலன் பாண்ட் பிரேக் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆகும்னு வச்சுங்களேன், இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துடும். அப்ப இங்க என்ன இருக்கும், ஹோல். இந்த எலக்ட்ரான் நேரா போய் இந்த இடத்துல ஃபில் ஆயிரும். அப்ப இந்த எலக்ட்ரான் ஆயிடுச்சு, இப்ப பாண்ட் கிரியேட் ஆச்சு, இங்க பாண்ட் இல்ல. இப்ப இந்த இடத்துல இன்னொரு எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். சோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். சோ அப்ப ட்ரைவலன்ட் ஆட்டம்ஸ் ஆட் பண்ண கிடைக்கிறது பி டைப் செமி கண்டக்டர், பென்டாவலன்ட் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணி கிடைக்கிறது வந்து என் டைப் செமி கண்டக்டர். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன், நல்லா தெளிவா பாத்துக்கோங்க.